அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. ஸோ அதாவது, ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களோட கவனத்திற்காக சிஜிஹெச்எஸ் கட்டணத்தில் வந்து மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன மாற்றம், அதை பற்றின முழு விவரம் என்ன, எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, மத்திய அரசின் சுகாதார திட்டத்தின் கீழ் அறுவை சிகிச்சை பலனை பெற மத்திய அரசின் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் செலுத்த வேண்டிய திருத்தப்பட்ட கட்டணங்கள் 2024 அதாவது பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் வந்து இதை அமல்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன விதிமுறைகள் அப்படின்னா, சிஜிஹெச்எஸ் திட்டத்திற்கான கட்டணம் தவிர இந்த திட்டம் தொடர்பான மற்ற விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் மாற்றம் எதுவும் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. மாற்றப்பட்ட கட்டணங்கள் மறு உத்தரவு வரும் வரை அது அமலிலேயே இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மத்திய அரசின் இந்த சிஜிஹெச்எஸ் திட்டத்தின் கீழ் மருத்துவ வசதிகளை பெற ஓய்வூதியர்கள் மற்றும் ஊழியர்கள் இந்த திட்டத்தில் இணைந்துள்ளதாக மத்திய அரசின் அறிவிக்கப்பட்டுள்ள அந்த நகரங்களில் வசிப்பவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்தியா முழுவதும் சுமார் 80 நகரங்களில் உள்ள சிஜிஹெச்எஸ் மருத்துவமனைகளில் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு மருத்துவ சேவை கிடைக்கின்றன என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. மத்திய அரசின் சுகாதார திட்டமான இந்த சிஜிஹெச்எஸ் திட்டம் 1954 தொடங்கப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் மத்திய அரசு ஊழியர்கள் ஓபிடி சிகிச்சை, ஐபிடி சிகிச்சை, சிகிச்சைக்கான மருந்துகள், சிகிச்சைக்கான பரிசோதனைகள் போன்றவை வந்து பெறலாம். இதெல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த கட்டணத்திற்கான முறை மற்றும் தற்போது வந்து மாறியிருக்கு, மற்ற எந்த ஒரு இதுவும் நிபந்தனைகளும் வந்து மாறலை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க.